வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரேக். நான் உங்கள் ஏகேஎஸ். நாம் இந்த வீடியோவில் எஸ்பியோட எப்படி ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி ஐடி போடுறது என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேமெண்ட் எஸ்பிஓக்கு பண்ணிடணும். சார் வந்து ஒரு மூணு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று கனரா பேங்க் கியூஆர் கோடு, ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க் கியூஆர் கோடு. இன்னொன்று மெத்தட் வந்து ஜிபே மூலமாக பண்ணலாம், ஃபோன்பே மூலமாக பண்ணலாம், பேடிஎம் மூலமாக பண்ணலாம். நான் ஜிபே மூலமாக தான் ரெஃபரல் போட்டேன். ஜிபேயில் யூபிஐ பேமெண்ட் ஆர் ஐடின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1142953062@CNRP அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூன்னு வரும். கண்டினியூக்கு அப்புறம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வரும். ஸோ கரெக்டாக நம்பரை ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். இல்லை நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா வேறு யாருக்காவது போயிடும். கரெக்டாக நம்பரை கொடுத்துருக்க நம்பர் கரெக்டாக போடுங்க. அந்த @CNRP ஸோ அந்த நம்பரை கரெக்டாக கொடுத்து கரெக்டாக அமௌண்ட்டு பே பண்ணுங்கள். அப்போ தான் எஸ்பிஓக்கு கரெக்டாக போய் சேரும். அந்த நம்பர் தான் முக்கியம். அந்த ஃபஸ்ட் நம்பரில் உங்களுக்கு அமௌண்ட் போகலைன்னா இந்த செகண்ட் நம்பரில் எஸ்பிஓ வெப் மெயில் @UPI ஸோ அதில் நீங்கள் பே பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கரெக்டாக அமௌண்ட்டை பேமெண்ட் அமௌண்ட்டை கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக எஸ்பிஓக்கு எஸ்பிஓ ஆர்கனைசேஷனாக செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். லாகின் பண்ணி எஸ்பிஓக்கு வந்துட்டு மை ரெஃபரல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு யாருக்கு நீங்கள் ரெஃபரல் போட போகிறீங்களோ அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ அனுப்பின பிறகு அவங்கள அதை லாகின் பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்களே லாகின் பண்ணி அந்த டேட்டாஸ்க்கான என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸோ அந்த அதுக்கான டேட்டாவை நீங்களே ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களையும் ஃபில் பண்ண சொல்லலாம். ஸோ அவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களே பண்ண சொல்லுங்கள். இல்லைனா நீங்களே அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. இட்ஸ் ஓகேவா? ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணணும், அப்லோடெல்லாம் கரெக்டாக பண்ணணும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ லிங்க் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கைண்ட்லி செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் லிங்கில் நீங்கள் வந்தீங்களோ அவங்க பார்சல் நேமும் அவங்களோட ஸ்டாஃப் ஐடி வரும். ஸோ அதுக்கப்புறம் யார் நேமில் போ ரிஜிஸ்டர் பண்ணப்பறே அவங்க நேம் கேட்கும், நேமை கொடுங்க. என்ன ப்ரீமியமில் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ ப்ரீமியமாக இதில் பேசிக்காக என்ன பிளானோ அந்த பிளானை சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் வரும், அந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். பிளான்ஸ்க்கு அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும்னா அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். டோட்டலாக 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கலாம். ஏன்னா 8 கேரக்டர்ஸாவது இருக்கணும். அதில் கொடுத்து பாஸ்வேர்டு செட் பண்ணணும். பாஸ்வேர்டுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் கேட்கும், ஃபோன் நம்பர்ஸ் கொடுங்க. கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்கும், இமெயில் ஐடி கொடுங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் நம்ம ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா, அதை சூஸ் ப்ரொஃபைல் அப்படின்றதில் அந்த ஃபோட்டோ காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். கரெக்டாக டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் கீழே வந்து யூடிஆர் நம்பர் இருக்கும். நீங்கள் ஃபோன்பேயில் பண்ணால் யூடிஆர் நம்பர் இருக்கும், ஜிபேயில் பண்ணால் யூபிஐ ஐடின்னு இருக்கும். அந்த ட்ரான்சேக்ஷன் நம்பர் அதில் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் அபவுட் எஸ்பிஓவான்னு கேட்டு ஒரு பாக்ஸ் காட்டும். பிளான் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நோ அபவுட்டாக கேட்கும். அப்போ வந்து புட்டி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன ஆகிடுன்னா சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு வரும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு அவங்க ஸ்டாஃப் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஸ்டாஃப் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி பெண்டிங்கும் காட்டும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் டேயே உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகிடும். சப்போஸ் ஏதாவது ப்ராசஸிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே 1 or 2 days உங்களுக்கு செக் பண்ணி பெண்டிங்கிற இடத்துல இருக்க ஆக்டிவ்னு சேஞ்ச் ஆகிடும். பெண்டிங் உங்களுக்கு என்னவாகிடும், ஆக்டிவ்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவங்க ப்ரூஃப் கரெக்டாக இருக்குது, ஏதாவது டிக்ளைன்னா டிக்ளைன் ஒன்றே பண்ணிடுவாங்க. இல்லைன்னா கரெக்டாக எல்லா ப்ரூஃப்மே கரெக்டாக நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் கரெக்டாக இருக்குன்னா ஆக்டிவ்னு இது மாதிரி க்ரீனில் வந்து உங்களுக்கு பெண்டிங்னா இது மாதிரி எல்லோ கலர்ஸில் பெண்டிங் காட்டும், ஆக்டிவ்னா இந்த க்ரீன் கலர்ஸ் ஆக்டிவ் காட்டும். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர்ஸு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க நீங்கள் ஆக்டிவ் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆனதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.